ஹாய், என் பேர் யுவராஜ். துள்ளி விளையாடு படத்தோட ஹீரோ. வெல்கம் டு யூடியூப் சரிகம தமிழ் சேனல். சோ ஹீரோ சார், நீங்க எப்படி அபார்ட் ஃப்ரம் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சிட்டு நாங்க ஓகே கேமரா கட் அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் வாழ்த்தை நல்லா ஆரம்பிக்கிறதா இல்ல எப்படி? இல்ல அப்படி எல்லாம் நான் ரொம்ப நல்ல நல்லவங்க வா. சத்தியமா நம்ப மாட்டாங்க யாரும் உங்களை பார்த்தா. நம்ப மாட்டாங்க. அப்படி சொல்றீங்களா? இல்ல உங்களை பார்த்தாலே தெரியுது. எனக்கு ஆக்டிங்னா ரொம்ப எதுவுமே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஷாட் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா டைலாக் கொடுத்தாங்க. கொடுத்தனே பார்த்தா நான் படப்பட பேசி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி டேக் சொன்னாரு. நாங்கள் பண்ண வேண்டிய வேலையை நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. திருப்பி சார் அப்படிலாம் இல்லை. திருப்பி டேக் சொல்லாரு. திடீர்னு இப்படி இப்படி பண்றதுக்குள்ள ஷாட் முடிச்சிருவேன் நான். அதுக்கப்புறம் டைரக்டர் வந்து அப்படிலாம் பேச கூட நிறுத்தி அப்படி ஒண்ணு சொல்லி சொல்லி கொடுத்தாரு. அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஓகே ஓகே ஓகே. அது மூலமா ஏதோ நம்ம பண்ணியிருக்கோம் சார் சொன்ன மாதிரி. ஓகே, என்ன நீங்க அப்படி வந்து கத்துக்கிட்டீங்க? அதாவது வந்து எல்லாருக்கும் இப்போ நம்ம ஸ்ரீகாந்த் அண்ணன் சொன்ன மாதிரி அவர்கிட்ட வந்து எனக்கு கேரண்டியான ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதனால நான் வந்து என்னோட மியூசிக்கை நான் வந்து அவர் மேலே நம்பிக்கை வச்சு ஐம் டூயிங் லாட் ஆஃப் புதுமையான விஷயங்கள் நான் பண்ணுறதுக்கு அவர் எனக்கு ஒரு இடத்த கொடுத்துருக்காருன்னு சொல்கிறார். அந்த மாதிரி நீங்கள் இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு ரா மெட்டீரியல்னே சொல்லலாம் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு, அவர் உங்களை செதுக்கியிருக்காரு அப்படிங்கும் போது அவர்கிட்டருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் இருக்கும். சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயம் இருக்கும். அந்த பயத்தை வந்து அவர் போக்கி விட்டாரு என்கிட்ட. சரி, ஏதாவது ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்க. அவர் பயத்தை போக்குனது பாட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, அந்த டூவட் சாங்ல வந்து நீங்க எதிர்பார்த்ததை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பீங்களே. இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு பெர்ஃபார்ம் பண்ணேன். சரி, நான் நம்பலாமா? இல்ல இல்ல, அவர் ஜாலியா கேஷுவல் ஆடிட்டார். ஐயோ, எல்லாம் போட்டு குடுறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆன மாதிரி அவர் உங்களை பத்தி போட்டு போட்டு வைக்கிறாரே. அவர் வந்து அவரை பத்தி பேச சொல்லுங்களேன். சேலஞ்சிங்கா இருந்தது பாடல்கள் அவங்க கூட நடிச்ச லீடிங் ஆப்போசிட் ஆர்டிஸ்டும் சரி. என்னோட பாத்தீங்கன்னா என் கூட வந்து சென்ட்ராயன் சூரிய அவங்கள நடிச்சிருக்காங்க. அவங்க கூட எல்லாம் ஆக்ட் பண்ணும்போது மேலே வந்து ரொம்ப எப்படி சொல்றது, அவங்க நல்லா ஆக்ட் பண்ணுவாங்க, நமக்கு ஆக்ட் பண்ண தெரியாது. அவங்க வந்து நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு போவாங்க. அவங்களுக்கு ஈடு கொடுத்து எப்படியாவது அவங்கள சேஸ் பண்ணி பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அங்கேயும் ஒரு போட்டி இருக்கு இல்லையா? கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மெலோடி சாங் என்ன அப்படின்னு பர்டிகுலரா அந்த டுவெட் பாட்டு மேல அவ்வளவு என்ன ஒரு மோகம்? அது அந்த அளவுக்கு சூப்பரா லிரிக் எழுதியிருக்காரு. யார் எழுதினது? நான் முத்துக்குமார். அதெல்லாம் அப்படி சொல்லுங்க. அந்த பாட்டு எனக்கு ஏன் பிடிச்சதுன்னா அந்த லிரிக் எல்லாம் வந்து அவ்வளவு அழகா இருக்கும். சரி, அதை பிடிச்ச ஒரு லைன் சொல்லுங்க. பிடிச்சு திடீர்னு கேக்குறீங்க யார்? ஏன்னா லிரிக்காவே அந்த பாட்டை நீங்க கேட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வரிகள் நீங்க சொல்லியே ஆகணும்ல. யோசிச்சு சொல்லணும். இல்ல, பிட்டு பேப்பர் அங்க இருக்கு. உன்னாலே உன்னாலே உள்ளம் கொல்லாம கொல்லுது என்றாலும் மீண்டும் நினைத்தேனே. தன்னாலே 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 வரும். சரி, ஆனா இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே, இதுல வந்து பெஸ்டான லைன் இப்ப மறுபடியும் சொல்ற பிட் அங்க இருக்குது. எந்த லைன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? திருப்பி பண்ணுவோம். இது பாடலாம். எந்த லைன்? ஓகே, திருப்பியும் ஆக்ட் பண்ண சொல்றாங்கன்னா முடியல. இதயத்தில் இதயத்தில் தினம் கலவரம் தான், அங்கும் இருக்கா இந்த நிலவரம் தான். அந்த லைன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமா. ஓகே, இத தான் சார் ரொம்ப நேரமா கேட்டுக்கிட்டு இருந்தேன்.
நான்